மேலப்பாளையம் தெற்கு முகைதீன் தெருவில் உள்ள ஷேக் முகைதீன் ஒலியுல்லா தர்காவின் 300வது வருட கந்தூரி விழா சிறப்பாக நடைபெற்றது. கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடி கம்பத்தில் கொடி அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த கொடி ஊர்வலம் மீண்டும் தர்காவை வந்தடைந்தது. தொடர்ந்து தர்கா கொடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. கந்தூரி விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் கொத்தலெப்பை குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். சங்கைக்குரியவர்களே, சங்கையானவர்களே, இன்றைய தினம் யாருடைய நாள் என்று சொன்னால் மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. அவருடைய தொடர் வழியாக அந்த சில்சிலா என்பது அவங்க காதிரியா சில்சிலாவிலே தொடர் வழியாக இந்த தரீக்கத்திலே வந்து 300 வருஷமாக இருந்த தர்கா வந்து அவ்வளோ பெரிய ஒரு பழமை வாய்ந்த இந்த தர்கா 300 வருஷம் ஆகிறது. இந்த தர்காவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு கிளைவு ஒரு அமைப்பு போல் உள்ள அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க. இதில் நிறைய பறக்கத்து நிறைய விசேஷங்களை கண்டிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலங்களில் இதுகள்லாம் சிறுக்கு குபுரி என்று சொல்லக்கூடிய காலத்தில் அந்த ஞானியார் அம்மையார் தலம் அவர்கள் யார் அவங்க நம்ம அம்மா சொல்கிறாங்க, இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இது ஆதியை சொல்லுதல், அதனினும் இது அறிஞலுடன் ஆயிருப்பது, அதனினும் இனிது அவர்களை கனவிலும் நனவிலும் நினைவிலும் காண்பது என்று சொல்கிறார். நல்லாருடன் சேர்வதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற அந்த பழமைக்கு ஏற்ப நாமெல்லாம் இன்றைக்கி நல்லோர்களை நாம் நடத்தி செல்லக்கூடிய அந்த வழிகளில் நடக்கக்கூடிய அந்த நன்மக்களாக இருக்கிறோம். ஆகவே அவர்களை நாம் ஆண்டுதோறும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டுதோறும் அவர்கள் நல்வழியை காட்டிவிட்டு சென்றார்களே, அந்த வழியை நாம் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதைத்தான் இறைவனும் அருமுறையாம் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்தியாவை பார்த்து அழகாக சொல்கிறான், அன்னஹம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் உலதாலி ஆமீன். யார் என்று சொன்னால் அவர்கள் நபியின சித்தீக்கின சுகதான சாலியின் என்று அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல் நாங்கள் அந்த நல்ல நாதாக்களாய அந்த நன்மக்களை நினைத்து வருஷா வருஷம் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த தினம் இருக்கிறது. சைதுனா ஹூதுல்லா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலான் ரலியல்லாஹு அவருடைய சீர் சிறப்புகள்லாம் எண்ணற்றது இருக்கிறது. நாம் அவைகளெல்லாம் சொல்லி முடியாது, மாறாது. அதே போல் இவங்க அடங்கப்பட்டிருக்கிறாங்களே, இவங்க குன்னத்தூரிலே மறைந்து வாழக்கூடிய பாபா ஷேக் ஆதம் பாபா என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு கலிபாபா வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணற்ற ஒரு உத்தமமான ஒரு பெரிய அவங்களாக நியாயமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கி அவங்களுடைய தினத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பள்ளி வாசலில் இந்த தர்காவில் 14 நாளும் நடக்கும். வருஷந்தோறும் சிறப்பாக பிறை ஒன்று இன்றைக்கி 14 நாளும் நடக்கும். அதே போல் பக்கத்தில் இருக்க பொற்றல் பூதியில் அங்கேயும் 11 நாளும் நடந்து கொடியெல்லாம் எடுத்து விசேஷமாக எடுப்பார்கள். அங்கே 1000 வருஷத்துக்கு மேலாயிட்ட அந்த பள்ளி. ஆகவே எண்ணற்ற அந்த நன்மைகளை நாம் கூறிவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நாளை எல்லோரும் சங்கை செய்து நாம் நடத்தி அவனுடைய ஆன்மாவுக்கு அருள் பெற நாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வாக்கு தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.